श्री श्रीमदे रामानुजाय नमः। श्री रंगार्य गुरोः पुत्रं शीलादिगुणसागरं वादूलकुलजीवातुं वंदे वेंकटदेशिकं। श्री श्रीमुष्ण क्षेत्र महात्म्यं इदे 16वது பகுதி। இந்த பகுதியில் மற்ற அவதாரங்களை காட்டிலும் வராக அவதாரத்தின் ஏற்றம் உயர்வு என்ன அப்படின்றத நம்மளோட பூர்வாச்சாரியர்கள் சுவாமி பராசர பட்டர் எப்படி சாதிச்சிருக்காரு அப்படின்றத ஏதோ ஒரு மேன்போக்காக தெரிஞ்சுக்க போகிறோம். பகவான் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வர்றதே அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாபி யுகே யுகே என்று கண்ணன் எம்பெருமான் கீதையிலே நல்லோர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் அவதரிப்பதாக கூறுகிறார். இம்மூன்றுமே பெருமாளின் அவதாரத்துக்கு முக்கியமான பிரயோஜனம் பயன்களாகும். மேலும் பகவான் கருணையை வடிவெடுத்த பெருமாள் அவதாரங்கள் வாயிலாக தன்னோட மங்களகரமான கல்யாண குணங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதில் பக்தர்களுக்கு நம்பிக்கையூட்டி அமைதியான வாழ்வுக்கு வழி சொல்கிறார். இந்த சம்சாரத்திலிருந்து கரை தேர்வதற்கான வழியையும் சொல்கிறார். அந்த வகையில் மற்ற எண்ணிக்கையில் அடங்காத அவதாரங்கள் பகவானுக்கு உண்டு. அதில் மீனோடு ஆமை குரலாய் முன்னுவிராவனாய் தானாய் அப்படின்னு சுவாமி திருமங்கையாழ்வார் குறிப்பிடுகிறார். அதனால் இந்த வராக அவதாரம் என்ன அப்படின்றதுக்கு, சாதாரணமாகவே வராகம் என்றாலே பன்றி என்றுதான் பொருள். அது விலங்கினத்திலேயே மிக தாழ்ந்ததாக கருதக்கூடியது பன்றி. அந்த தாழ்ந்த பன்றியாகவும் பகவான் புருஷோத்தமன் பிறந்தார், அவதரித்தார். இது அந்த ஸ்ரீமன் நாராயணான பெருமானுடைய சீல குணத்துக்கு சான்று, அவரோட சௌசீல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறக்க குணத்திற்கான சான்றாகவே ரொம்ப கொண்டாடுறாங்க. அது அந்த இரண்யாட்சனாக பிறந்த அசுரன் அவன் பூமியை பாதாள லோகத்திற்கு எடுத்து சென்று அதை தாண்டி அந்த ஆவரண ஜலத்தில் இந்த லோக அண்டப்படாகவும் அந்த தாண்டி வெளியேறுகிற ஆவரண ஜலத்தில் கொண்டு போய் பூமியை மறைச்சி வச்சாங்க. பிறகு பூமியில் சிருஷ்டிக்க பார்த்த பிரம்மா பிரஜாபதிகளில் அடைச்சி பூமியில் போய் பிரஜைகளை சிருஷ்டிங்க அப்படின்னு அனுப்பும்போது, பூமி இல்லையே, பூமி பாதாள லோகத்தில் இருக்கே, ஆவரண ஜலத்தில் இருக்கே, அங்கே போய் சிருஷ்டிக்க முடியும், பூமி அவஸ்தானத்தில் வரணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த வராக அவதாரம் எடுத்தார். விஷ்ணு புராணத்திலையும் பாகவத புராணத்திலையும் ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்காங்க. அதைப்படி சமுத்திரத்தில் ஒளி வச்சா பூமாதேவி தன்னை விடுவிக்கும்படி பெருமானிடம் வேண்டினாள். ஓ, பிரம்மா மட்டும் வேண்டலை, பூமாதேவியும் என்ன இந்த சமுத்திரத்திலிருந்து விடுவிக்குமாறு வேண்டினார். இரண்யாட்சனுடன் போரிட்டு அவனை கொன்று பூமாதேவியை தன் கோரை பற்களாலே இடந்து எடுத்து தன் திருமடியிலே அமர்த்தி கொண்டு பூவராக பெருமாளாக உலகோருக்கு காட்சி கொடுத்தார் பகவானே. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் விஷயமே என்ன அப்படின்னா, மற்ற அவதாரங்களை காட்டிலும் ராம கிருஷ்ண பரசுராம பலராம நரசிம்ம மச்ச கூர்ம இதை காட்டிலும் இந்த வராக அவதாரம் எப்படி உயர்ந்தது, எப்படி சிறந்தது அப்படின்றதுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எப்படி கொண்டாடியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, வராகனே சிறந்தவன், மற்ற அவதாரங்களை காட்டிலும் வராக பெருமானே சிறந்தவன், அவளுடைய திருவடியை பற்றுவது உய்வதற்கு ஒரே வழி. சுவாமி நம்மாழ்வாரோட கருத்து, நான் கண்ட நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார்.
அது யாருக்கு? இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நித்தீஸ்வரிகளுக்காக இருக்கட்டும், தேவர்களுக்காக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தரோட திருவடியை பிடிக்கணும் அப்படின்னா ராமனோ கிருஷ்ணனோ நரசிம்மனோ வேணவே வேணாம், இந்த வராக பெருமாள் மட்டுமே, அந்த ஒரே தெய்வம் வராக பெருமாள் மட்டுமே என்று உறுதியாக சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப கொண்டாடுற பெருமாள் வராக அவதாரத்தை. அது ஏன் அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். இதை அடியொற்றிய சுவாமி பராசரபட்டர் கைசிக புராணம், சுவாமி பராசரபட்டர் யாரும் முதல்ல யார் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் தெரியும், தெரிவிட்டிருப்போம். அவரோட சிஷ்யர், ரொம்ப அணுக்கமான அந்தரங்க சிஷ்யராக இருந்தவர் கூரத்தாழ்வார். அந்த கூரத்தாழ்வார் அவருடைய திருக்குமார் தான் இந்த பராசரபட்டர். இந்த பராசரபட்டர் கைசிக புராணம் அப்படின்ற ஒரு நூல், அது எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா வராக புராணத்தில் ஒரு பகுதியான கைசிக புராணத்தில் நம்பாடுவான் அப்படின்றவருடைய சரித்திரத்துக்கு விளக்க உரை எழுதினார். அவர் சொல்கிற விஷயமே என்னன்னா, ஸ்ரீ வராக பெருமானே உலகுக்கு ஒரே புகழ் அப்படின்னு உறுதிபட கூறுகிறார், உறுதிபட தெரிவிக்கிறார். இதில் இந்த நம்பாடுவானோட சரித்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குற விளக்க உரையில் அதில் வராகரோட பெருமை சொல்லும் பொழுது மற்ற அவதாரங்களை எது வராக அவதாரம் சொல்லும்போது வராக பெருமான அவதாரத்தை தவிர்த்து மீனா அவதரித்த மக்ஷாவதாரத்தையும் சரி, ஆமையோட அவதாரத்தையும் சரி, சிங்கமா அவதரித்த நரசிம்ம அவதாரத்தையும் சரி, பலராம அவதாரத்தையும் சரி, பரசுராம அவதாரத்தையும் சரி, ராம அவதாரத்தையும் சரி, கல்கி அவதாரத்தையும் சரி, இப்போ எதிர்காலத்தில் அவதரிக்க போகிற அந்த கல்கி அவதாரத்தையும் சரி, இல்லை கிருஷ்ண அவதாரத்தையும் சரி, எல்லா அவதாரத்தையும் குறைச்சி சொல்கிறார், குறைச்சி மதிப்பிடுறார். அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப குறைவா, அவங்க அவ்வளோதான் பெருமை மிக்கவங்களா அப்படின்னா இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனே அவதரிச்சிருக்காரு, அவரே தான் வராக பெருமான் அவதரித்தார், அவரே தான் மற்ற அவதாரங்களாகவும் அவதரித்தார். வைகுண்டத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்ன மகிமைகள் உண்டோ, என்ன சக்தி உண்டோ, அதில் ஒரு துளியும் குறைவுண்டாமல் வராக பெருமானுக்கும் உண்டு, மற்ற அவதாரங்களுக்கும் உண்டு. இந்த இடத்துல தச அவதாரத்தில் குறிப்பிட்ட மற்ற அவதாரங்களுக்கும் உண்டு. இந்த இடத்துல ஏன் பராசரப்பட்ட அவங்கள குறைத்து தாழ்த்தி சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு வகையான நியாயம் அப்படின்னு சொல்லி நியாயசாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. ராமாயணம் உபன்யாசர்களை ரொம்ப கொண்டாடுவாங்க, அதே போல் பாகவதத்தில் கிருஷ்ணரோட புகழ ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்படி ராமாயணம் நடக்கும்போது அப்போ கிருஷ்ணரை போய் நம்ம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா எப்படி கிருஷ்ணரை பற்றி சொல்ல முடியாதோ, அந்த இடத்துல ராமரை பற்றி தான் சொல்ல முடியுமோ. எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் லீலைகள் செய்யிட்டதெல்லாம் பேசும்போது ராமரை பற்றி சொல்லுவோன்னா, ராமர்லாம் ஒரு லீலையும் பண்ணலைங்க, கிருஷ்ணர் தான் பிறந்ததுலேருந்து எவ்வளோ லீல பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதை மாதிரி இந்த இடத்துல நமக்கு இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு நமக்கு பற்றுவதற்கு எளிமையானவர், அனுகூலமானவர், ரொம்ப சிறந்தவர், நம்ம நம்மளோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமானவர் யார்? இந்த வராக அவதார பெருமாள். அதனாலேயே இந்த இடத்துல அவரோட உயர்வை சொல்கிறாங்க. மற்ற அவதாரங்கள் அதுக்குன்னு தாழ்ச்சி இல்லை. அவர் குறிப்பிட்டுறது என்னென்னா, வராக அவதாரத்தோட உயர்வை மற்ற அவதாரங்கள் நமக்கு ஹேத்துவாக இல்லை அப்படிங்கிறத சொல்லி குறிப்பிட்டுறாரு. இந்த விஷயத்தில் முதல் என்ன அப்படின்னா, வைகுண்டநாதன் அப்படின்ட்டு குறிப்பிட்றாரு சுவாமி பராசரபட்டர். இந்த வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் தான் எல்லா அவதாரங்களாகவும் அவதரிக்கிறாரு. ஆற்கடல் அவர் தான் அவதரித்து உலகங்களை சிருஷ்டிக்கிறாரு. ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாகவும் அவர் தான் அவதரிக்கிறாரு. அந்த வைகுண்டநாதன் எங்கே இருக்காரு? அவர் நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ணுவாரா? அவர் எட்டாத உயரத்தில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார். இங்கில்ல அவர் வார்த்தை உயர்ந்தோருக்கே பயன்படும். வைகுண்ட லோகத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் கருடாழ்வார், விஸ்வக்ஷேனர், ஆதிசேஷன் இங்கே பூமியில் வாழ்ந்து பக்தி பண்ணி ஆச்சாரிய திருவடி சரணமடைஞ்சு முக்தி அடைந்தவர்கள், வைகுண்டம் போய் சேர்ந்தவங்க, அவங்களுக்கு மட்டுமே அவனோட வார்த்தை கிடைக்கும், அவனை சேவிக்க முடியும் கிடைக்கும்.
இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு எட்டவே எட்டாதவர். அதனால் வைகுண்டநாதன் எட்டாதர் உயரத்தில் இருப்பார், அவருனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராது சுவாமி பராசரப்பட்டர். அதுக்கு அடுத்ததாக திருப்பார் கடல் ரெண்டு. திருப்பார் கடலின் நாதன் வார்த்தை கடலோசையோடையே கலந்து பொருளற்றதாக இருக்கும். திருப்பார் கடல் இருக்கிற வியூக வாசுதேவமூர்த்தி அவரோட வார்த்தை அந்த கடலோட சத்தத்தோடய கலந்து பொருள் இல்லாததே இருக்கும். இந்த கடற்கரை ஓரம் போய் நிற்கும்போது அது கடல் அலசுன வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் அதில் ஏதாவது பொருள் இருக்கா அர்த்தம் இருக்கானா இல்லை. அதை போல் பார்க்கடலில் இருக்கிற பெருமாளால் நம்மளுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இந்த சம்சாரத்திலிருந்து கரதேறுவதற்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. அதனால் பார்க்கடல் பெருமாளும் இந்த வராக பெருமாளோடு சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு பார்க்கடல் பெருமாளோட வராக பெருமானே நமக்கு முக்கியமானவர். நம்மளோட சம்சார கரையிலிருந்து நம்மளை கரதேற்றுவதற்கு மிகவும் எளிமையானவர், அணுகக்கூடியவர். அதனால் பார்க்கடல் பெருமானும் வேண்டாம். முதல்ல தினதே வைகுண்டநாதனை சொன்னார், அதுக்கு அடுத்தது பார்க்கடலை சொன்னார், இதுக்கு அடுத்தது மத்ஸ்ய அவதாரத்தை சொல்கிறார். மீனாக பகவான் அவதரித்தார் இல்லைங்களா, அந்த மத்ஸ்ய அவதாரத்தை சொல்கிறது. மத்ஸ்ய அவதாரத்தை நாம் பற்ற முடியாது, அவனே கடலிலிருந்து கரையேற முடியாதவன் நம்மை சம்சாரத்திலிருந்து எப்படி மீட்பான். ஒரு வேடிக்கையாக சுவாமி சாதித்த விஷயமாக எடுத்துக்கலானே, அவர் மீனாக அவதரித்து செய்யும்போது அவர் நான் என்னோடய பக்தர்களை நான் எப்படி காக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரமாணம் கொடுத்தாரா அப்படின்னா வராக பெருமாள் கொடுத்த மாதிரி கொடுக்கல. வராக பெருமாள் என்ன சொல்லியிருக்காருங்கிறது கடைசியில் வரும். அவனே மீனாக பிறந்தவன் கடலில் நீந்திட்டு இருக்கிறான். அந்த அவதாரத்தில் நம்மளை எப்படி இந்த சம்சார கடல்லேருந்து அவன் மீட்க போகிறான், அதனால் மத்ஸ்ய அவதாரம் நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. அந்த அவதாரம் எப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, முடிஞ்சாலும் அந்த இடத்துல பக்தர்களுக்காக ஏதாவது பிரதிஜை பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்தது நாலு கூர்மாவதாரம். இந்த கூர்மாவதாரம் பகவான் எதற்கு எடுத்தாரு, இந்த பார்க்கடலை கடையும் போது அந்த மந்திரமலை பார்க்கடலில் முழுகாமல் இருக்கிறதுக்காக தூக்கி நிறுத்துவதற்காகவே எடுத்தார். அந்த கூர்மாவதாரம் சம்சார மந்தத்தால் அழுந்தப்படும் நம்மை எப்படி கை தூக்குவான். அந்த பெருமாளையே மலை போட்டம் தீட்டிருக்குது, அவனும் கடலில் பார்க்கடலில் முழுகி கிடக்கிறான், மலையில் அழுந்தப்பட்டு அடக்கிறான். அப்படியாப்பட்ட பகவான் அவன் கூர்மாவதாரத்தை எடுத்த பகவான் அவனே சம்சாரத்தில் மூழ்கி பாரத்தால் அழுந்திட்டு இருக்கும்போது நம்மளை எங்கப்பா காப்பாற்ற போகிறாரு கூர்மாவதாரம் அப்படின்னு சொல்லி அந்த கூர்மாவதாரமும் கைவிடத்தக்கது. கைவிடத்தக்கதுன்னு அதை விட நமக்கு உயர்வாடுறது வராக அவதாரமே அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு. அதுக்கடுத்தது நரசிம்ம அவதாரம். அதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கழுத்துக்கு மேலே ஒருபடி, கழுத்துக்கு கீழே ஒருபடி, அதனால் சந்தேகம் வருகிறது அப்படிங்கிறது ராசரப்பட்டார். கழுத்துக்கு மேலே சிங்க முகமாகவும் கழுத்துக்கு கீழே மனித உடலாகவும் பகவான் எடுத்திருக்காரு. இந்த அவதாரமும் ரொம்ப பயமாகவும் இருக்கு சந்தேகமாகவும் இருக்கு. எடுத்தது இருந்தது சில மணி நேரங்களில், அவ்வளோதான் இந்த பூமியில் நரசிம்ம அவதாரம் இருந்தது. அவரை நமக்கு வராக பெருமானோடு சேர்த்து வச்சு பார்க்கும்போது வராக பெருமானே நமக்கு ரொம்ப சௌலபியமானவர். அதனால் நரசிம்ம அவதாரம் கழுத்துக்கு மேலே ஒருபடி, கழுத்துக்கு கீழே ஒருபடி, அதனால் சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்லி பராசரப்பட்டு நிறுத்திட்டார். ஆறு வாமன மூர்த்தி. இவரை பற்றி சொல்ல வேணுமா, சின்ன காலை காட்டி பெரிய காலால் அளந்து உலகத்தையே பிடுங்கிக்கிட்டார். வஞ்சகமாக நம்பிக்கையே வராது. ஒருத்தர் ஏமாத்தினாங்கன்னா என் மேலே நம்பிக்கை வருமா, அதனால் மாமன பெருமாளே உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. சின்ன காலை காட்டி வஞ்சகமாக தன்னோட திருமணியை பெருசாகி பெரிய காலால் அளந்து உலகத்தை என்ன பிடுங்கிக்கிட்டார், அதனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கையே வராது அப்படின்ட்டார். ஏழு பரசுராம அவதாரம். அவர் கோபக்காரர், அவருக்கு மன்னிக்கவே தெரியாது, பயத்தாலேயே அருகிலே போக மாட்டோம். இதே தான் நரசிம்ம அவதாரத்துக்கு. கோபக்காரர் மன்னிக்கவே தெரியாது, பயத்திலேயே பக்கமே போக மாட்டோம். அப்படி அப்படி நம்ம போனால் நம்மளோட அனாதிகாலமாக சேர்த்து வச்சுருக்கிற பாவமே செஞ்சு பாவத்தானே வாழ்ந்துட்டுருக்க,
நம்ம அவர்கிட்ட போய் நிற்க முடியுமா, கேட்க முடியுமா, ஒன்றும் இலைக்காகாது. அதனால் பரசுராம அவதாரத்தையும் நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டியது அவசியமே அப்படிங்கிறார். 8 ராம அவதாரம். ராம அவதாரத்தை பற்றி சொல்லும்போது, குரங்குகளோடு கலந்து பேசினவன், குரங்குகளோடு கலந்து பேசினவன் புண்ணியத்திற்காக காத்து கிடக்கும் மனிதனான நமக்கு ஏற்காது. புண்ணியத்தாக காத்து கிடக்கும், நந்ததிக்காக நம்ம காத்து கிடக்கும் மனிதர்கள் ராம அவதாரத்தும் ஏற்கத்தக்கது அல்ல. ஏற்கத்தக்கது இல்லைன்னா ஏற்கவே வேணாம் இல்லை. இதை விட வராக அவதாரம் உயர்ந்தது. ராமருக்கு எல்லா இடங்களிலும் கோவிலுண்டு, ராமரை எல்லாரும் வழிபடுறாங்க. அதை விட வராக அவதாரம் நம்மளுக்கு ரொம்ப எளிமையானது, ரொம்ப முக்கியமானது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. 9 முன்ன 8 ராம அவதாரம், இப்போ 9 பலராம அவதாரம். பலராமன் மத்தியபானம் பண்ணி தன் போக்கிலேயே போவார். அவர் நம் போக்குக்கு வரமாட்டார். பலராமர் கண்ணு குடிச்சிருவார், போதை போடுறார். கண்ணு குடிச்சிட்டு அவர் தன் என்ன விருப்பப்படுறாரோ அந்த போக்கிலேயே தான் போவார். நம்மளை கணிசிக்க மாட்டார், நம்ம மேலே ஒரு கருணை காமிக்க மாட்டார், நம்ம போக்குக்கு வரமாட்டார், நம்மளோட வழிக்கு அவர் கொஞ்சம் இறங்கி வரமாட்டார் அப்படின்றத சொல்கிறார். 9 கிருஷ்ண அவதாரம், பகவான் கண்ணன். இதுக்கு யாரும் சொல்ல வேணாம், ஆண்டார் கண்ணனோட தர்மபத்திரியான பகவான் கிருஷ்ணரோட மனைவியான ஆண்டார் சொல்கிறாங்க. ஏலா பொய்கள் உரைப்பானே ஏமாற்று பேர்வழி ஆண்டாளுக்குரியபடி சம்பந்தமில்லாத பொய், அது மாதிரி பொய்யை உரைச்சிட்ருக்குறேன். அது மட்டும் இல்லை, ஏமாற்று பேர்வழி அவங்க ஒரே போய் சொல்லி விடுவான், ஏமாத்தியும் போயிடுவான். அதனால் அவனை நம்ம படுத்தப்பட்டது ரொம்ப கஷ்டம், கஷ்டம். மேலே இருக்கிற அத்தனை அவதாரங்களுமே மற்ற அவதாரங்களோட வராக அவதாரம் இவ்வளோ உயர்ந்தது, நமக்கு சௌலபியமானது, எளிமையானது அப்படின்றத காமிக்கிறாரு. கண்ணன் முடிஞ்சாட்டி கல்கி, இனிமேல் தான் பார்க்க போகிறோம், இந்த கலியுகத்தோட கடைசியில் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனமாக கல்கி அவதாரத்தை வச்சா இல்லை, அதனால் கல்கி அவதாரத்தை விட்டுற வேண்டியது தான். இவ் அவதாரங்களை விட யார் ரொம்ப முக்கியம், பழைய சமுத்திரத்தில் மூழ்கி கிடந்த பூமி பிராட்டியை உத்தாரணம் பண்ணிய வராகடே, பூமியில் வாழும் நம்மை உயர்த்துபவன், அதனால் அவனையே பற்றுங்கள் என்கிறார் பராசரப்பட்டர். இந்த மேலே சொன்ன வைகுண்டநாதனாக இருக்கட்டும், பார்க்கடங்களாக இருக்கவாறு இருக்கட்டும், வீணு, ஆவை, நரசிம்மர், பரசுராமர், ராமர், மலராமர், கண்ணன், திருவிக்கிரமர், கல்கி, வீணை விட பழைய சமுத்திரத்தில் மூழ்கி கிடந்த பூமியை உத்தாரணம், உத்தாரணம்னா மேலே எழுந்து தூக்கினவர் அந்த வராகனே நம்மளை இந்த சம்சார கடலிலிருந்து, சம்சாரத்திலிருந்து நம்மையும் மேலே உயர்த்துவார். அதனால் இந்த வராகனையே பற்றுங்கள். இது முன்னாடியே பார்த்தோம், சுவாமி நம்மாழ்வார் தன்னோட திவ்ய பிரபந்தத்தில் பாசுரத்தில், நான் கண்ட நல்லது, நான் கண்ட நல்லது வராகனே, நமக்கு மட்டும் இல்லை வைகுண்டத்தில் இருக்கிறீங்க சரி, சொர்க்கலோகத்துலேயும் சரி, பூமியில் இருக்கிறதும் சரி, மிருகங்களுக்கும் சரி, யாருக்குமே நம்ம சரணம் அடையணும்னா இந்த வராகன் திருவடியில் தான் சரணம் அடையணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன் அப்படின்னா, மற்றவங்கிட்ட சரணாகதி அடையக்கூடாதா அப்படின்னா அடையலாம். அது வந்து நமக்கு அந்தளவுக்கு நம்மளோட பிரார்த்தனைகளை சித்திச்சு கொடுக்கும், சாதிச்சு கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. அது வந்து நமக்கு ரொம்ப கடினமானது அப்படிங்கிறத அதுக்கடுத்து சொல்கிறாரு. வராக பெருமாளின் மூக்கிலிருந்து இவர் வெளிவரும் பிரளயகாலத்தில் கடலை போன்ற குருகுரு என்ற ஒளி பிரம்மாண்டத்தை பகிரப்படுத்தியது. வராக பெருமாளோட மூக்கிலிருந்து வெளிவந்த சத்தம், மூச்சு விடுற சத்தம், வராக பெருமாள் பன்றி அவதாரிக்கும் பொழுது பன்றியை எப்படி ஒரு குருள் என்று சத்தம் வெளியிட்டதோ அந்த சப்தம், வராக பெருமாளோட அந்த சப்தமே இந்த பூமண்டலத்தையே, பிரம்மாண்டத்தையே, பூமியில் இந்த அண்டசராசரங்கள் பிரம்மாண்டத்தையே புனிதப்படுத்தியது என்று கொண்டாடுகிறார்கள் நம்ம ஆச்சாரியர்கள். நம்மையும் புனிதப்படுத்துவார் வேத முதல்வன் அப்படின்னு சொல்லி வராக பெருமான கொண்டாடுறாங்க. ஞான பிரான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அவருக்கு இருக்கிற மகிமைகளை நிறையா சொல்கிறாங்க. ஆபத்தில் இருக்கும் அடியார்களை காப்பது, அந்த வராகன் ஒருவனை நம்ம ஆபத்திலிருந்து காப்பவன். அங்கே பூமியை மடியில் எடுத்து வச்சு வராக பெருமாள் உபதேசிக்கிறாரு. வராக புராணம் கூறப்படுது. இந்த வராக புராணத்தில் ரெண்டு முக்கியமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸ்திதே மனசி என்று சொல்கிற
தொடங்கும் இரண்டு ஸ்லோகங்கள் வராக சரம ஸ்லோகமாக கொண்டாடப்படுகிறது. அது சரம ஸ்லோகமாக கொண்டாடப்படுகிறது. அதில் என்னென்ன உயர்வு அப்படின்றத திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். முதல்ல வைகுண்டத்தில் இருக்கிற பரமபதநாதன் பெருமி பெருங்கடலில் கரையேறி வந்தவருக்குத்தான் குணங்களாகின்ற அமுதூட்டுகிறான். ஆனால் வராகனோ எளிமையான சம்சார கடலில் கரைந்து போகாதபடி கரையேற்றுவான். முதல்ல வைகுண்டநாதனோட உயர்வு பெருசு. எங்கேயோ வசத்தில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார். அவரால் நம்மளுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொன்னார்ல பராசரப்பட்ட. அது என்ன அப்படின்னா, வைகுண்டத்தில் இருக்கிற பரமபதநாதன் இந்த சம்சாரத்திலிருந்து கரை தேறி வைகுண்டம் போன முக்தி அடைஞ்ச ஆத்மாக்களுக்கு மட்டுமே அவனை சேவிக்க முடியும், அவனை அனுபவிக்க முடியும், அவனோட குணங்களை அனுபவிக்க முடியும். ஆனால் வராகனாக அவதரித்தவர், வராகனே இந்த சம்சாரத்திலே அவதரித்து தாழ்ந்த பன்றி அழைக்கக்கூடிய தாழ்ந்த உயிரினமாக சொல்லக்கூடிய அந்த பன்றியோட உருவத்தை திருமேனியை வந்து அவதரித்து நம்பனர். இந்த சம்சார கடலிலிருந்து கரைத்தேத்துவன், இந்த சம்சார கடலில் கரைந்து போகாதபடி நம்மளை கரைத்தேத்துவோம், பாதுகாக்கிறவன் ரட்சிக்கிறவன் வராகனே. அதனால் இந்த வைகுண்டநாதனை விட இந்த வராக பெருமான் உயர்ந்தவர். அடுத்தது ரெண்டு, பார்க்கடையில் வாழும் வியூக வாசுதேவன் மேலிடத்தில் இருப்பவர் மாறாக வராகதேவனோ தான் அன்பும் எளிமையும் தோற்ற கீழ் நிலத்தில் புகுபவன். பார்க்கடலில் இருக்கிற பெருமானை சொல்லும்போது இந்த வியூக வாசுதேவன் அவர் அதே இடத்துல தான் இருப்பார். ஆனால் வராக பெருமான் பூமியில் அவதரித்து இன்னும் கீழே பாதாள லோகத்தை தாண்டி பாதாள லோகத்தை கீழே போய் இன்னும் கீழ்நிலைக்கு போய் அப்படின்னு இருக்கிறவங்கள மேலே தூக்கிட்டு வரவர். பூமியை மட்டும் தூக்கலை, பூமியிலிருந்து அத்தனை ஜீவராசிகளும் மேலே ஏற்றக்கூடியவர், கீழ்நிலத்தில் புகுபவர். பகவான் அவதரிக்கிறதே பூமியில் இறங்கிறது அவதாரம். பூமியை காப்பாற்றுறதுக்கு இன்னும் பாதாள லோகம் போய் ஆவரண சமுத்திரத்தில் போய் பூமியை தீக்கந்தாரே. அவர் நம்மை எளிமையாக அன்பும் எளிமையும் தோன்ற கீழ்நிலத்தில் புகுபவன். பார்க்கடல் பெருமாளுக்கு இவருக்கு இணை என்னன்னு சொல்கிறாரு, பார்க்கட பெருமாள் மேலிடத்தில் இருந்த இடத்திலே இருக்கிறவன். இந்த வராக பெருமாள் அன்புக்கோ எளிமையாகவும் அந்த தோற்றத்தை எட்டுக்கொண்டு கீழ்நிலத்தில் புகுபவன். இது பார்க்கட பெருமாளுக்கும் வராக பெருமாளுக்கு இருக்கிற ஒப்புமை. அதை விட வராக பெருமாள் எவ்வளோ நமக்கு அனுகூலமானவர், நமக்கு நம்மளோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு, நம்மளோட கர்மாவை போக்கிக்கிறதுக்கு, சம்சாரத்தில் இருந்து கரதை தரப்புக்கு எவ்வளோ பிரயோஜனமானவர். நம்மக்கிட்ட யார்கிட்ட போனால் நம்ம காரியம் நமக்கு சித்தியாகும், நிறைவேறும், பிரச்சனை முடியும் அப்படிங்கிறவங்கிட்ட தானே போக முடியும். யார்கிட்ட போனால் நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும், ரொம்ப கண்டிஷனாக பண்ணுவாங்க, இன்னும் இல்லாத பிரச்சனையும் தூண்டுவாங்க அப்படிங்கிறகிட்ட போக முடியுமா? நம்ம காரியம் யார்கிட்ட போனால் ரொம்ப எளிமையாக முடியும் அப்படிங்கிறது தானே நம்ம பார்ப்போம். அப்படி வைகுண்டநாதனை விட வராக பெருமாள் சிறந்தவர். பார்க்கடல்னா வியூக வாசுதேவனை விட வராக பெருமாள் நம்மளோட கர்மாக்களை போக்கி நம்மளை கீழ்நிலத்தில் புக்குபவன், புக்கி நம்மளை மேலே தூக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணு, மீன் மக்ஷாவதாரம். மீண்டும் தன் குட்டிகளை மீன் தன் பார்வையாலே காக்கும் இயல்புடையது. மத்ஸ்யாவதாரமான பெருமாள் உலாவி திரியும் மக்களை தன் பார்வையாலேயே காக்கிறான். ஆனால் வராகனோ மரணப்படுக்கையின் நினைவிழந்து கிடக்கும் சரணாகதனை தன் நினைவாலேயே காக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வராக அவதாரத்தோடு ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரணமாக மீனா பகவான் அவதரிக்கும் பொழுது அவரோட தன் பார்வையாலே குஞ்சுகளை ரட்சிக்குது. மத்ஸ்ய அவதாரம் பெருமாள் உலாவி திரையும் மக்களை தன் பார்வையாலே ரட்சிக்கிறான். இப்போது நம்ம ஏதாவது குழந்தைங்கள வண்டியில் கூப்பிட்டு போகிறோம், காரில் போகிறோம்னா சேஃப்டி பண்ணிட்டு போகிறது, கரெக்டாக ஒரு இடத்துல உட்காருங்க, பஸ்ஸில் போகும்போது இடிச்சிக்காதீங்க, நிற்காதீங்க, தடுமாறாத மாதிரி ஒரு இடத்துல பாதுகாப்பாக உட்கார வைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கிறோம். ஆனால் பகவான் மீனாக உதவிக்கும் பொழுது தன்னோட பார்வையாலே உலகத்தில் தெரிகிற மக்கள் அத்தனை பேர்த்தையும் காத்தார், ரட்சித்தார். அது ரொம்ப உயர்வு தான். ஆனால் வராக பெருமாள் மரணப்படுக்கையில் நினைவிழந்து கிடக்கும் சரணாகதனை தன் நினைவாலேயே காக்கிறார். ஒருத்தர் சரணாகதர் தன்னோட வாழ்நாள்னா பகவானுக்கு கைங்கரை செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறவர். அவரோட கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது
அவர் தன்னோட சுயநினைவை இழந்து இறக்கும் தருவாயில் பகவத் ஸ்மரணமேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் தன்னோட இறக்கிற நிலையில் பகவானோட ஸ்மரணமே நினை விழுந்து அந்த நிலைக்கு போயிட்டாலும் மூர்ச்சை ஆயிட்டாலும் பகவான் வராக பெருமாள் நான் என் பக்தனை நான் நினைவு வச்சு அவனை நான் வைகுண்டம் அணைச்சிட்டு வரேன், என்னோட நினைவாலே அவனை காக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எந்த அவதாரத்துக்குமே இந்த விஷயத்தை சொல்லலை, ராமர் சொல்லலை, கிருஷ்ணர் சொல்லலை, நரசிம்மர் சொல்லலை. அதனாலே வராகன் நம்மளுக்கு பிராண வியோக காலத்தில் நம்ம சரணாகதர்களுக்கு நினைவிழந்தாலும் அவன் நம்மை தன் நினைவானே நம்மை காக்கிறான். இதனாலேயே வராக அவதாரம் வசந்தது. அடுத்தது அது கூர்ம அவதாரம். ஆமைய அவதரிச்சாரில்ல, பார்க்கடலை கடையப்பட்ட போது மத்தாக சுழலும் மந்திரமலை கடலில் மூழ்காமல் தாங்கினான் கூர்மமூர்த்தி. ஆனால் வராகனோ அடையில் மூங்கிய பூமியையும் அதனை தாங்கிய மலையரையும் சேர்த்து தன் குவரை பற்களாலே காத்தான். பார்க்கடல் கடையும் போது ஆமையாக வந்து அந்த மந்திர மலை முழுகாமல் காத்தாரு அந்த கூர்ம அவதாரத்தில். ஆனால் வராகவதர் என்ன பண்ணார், அந்த மலை மட்டும் இல்லை, சம்சார பந்தத்தால் கர்மாவால் அனாதிகாலமாக சேர்த்து வச்ச பாவத்தால் இன்னும் சம்சாரத்தில் எவ்வளோ காலத்தில் அவன் மூழ்கி கிடக்கிறாலும் அவனை உள்ளே பூந்து அந்த பூமியை தூக்குறாரு. இந்த பூமியில் இருக்க மலை வேணிமே மலை, அதுபோல் எத்தனையோ மலைகள்லாம் சொல்கிற மலை இல்லை, அதை போல் ஒரு மந்திர மலை தானே அது, அதுபோல் மலைகளையே தாகக்கூடிய பூமியும் தூக்குனாரு. அப்படி கூர்மாவத ராமைய அவதரித்து இந்த மலையை முழுகாமல் பார்த்துக்கிட்டாரு. நம்மளை சம்சாரத்தில் முழுகி இருக்கிற கர்மா பந்தாங்கனால ராதிகான வாசனைகளால் பிராரத்த கர்மாவால் செஞ்சதுக்காக மூழ்கி கிடக்கிற நம்மளை, சம்சாரத்தில் மூழ்கி கிடக்கிற நம்மளை அவரும் உள்ளே இறங்கி மூழ்கி இந்த பூமியை சேர்த்து மலையையும் சேர்த்து நம்மளையும் சேர்த்து உத்தாரணம் பண்ணுறார், நம்மளையும் சேர்த்து தூக்குறார், மேல்நிலைக்கு உயர்த்தறார், நம்மளோட கர்மாக்களை போக்கி நற்குணங்களை கொடுத்து தமோ குண ரஜோகுணம் அந்தகாரம் காம குரோத மதமாச்சரியங்களை அதையும் போக்கி நம்மளையும் உயர்த்துகிறார். அதனால் மற்ற அவதாரங்களை காட்டிலும் இந்த வராக அவதாரம் உயர்ந்தது, இந்த கூர்மாவதாரத்தை காட்டிலும் இந்த வராகனே மிகவும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கடுத்தது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம பெருமாள் பூமியில் ஓரிடத்தில் தட்டப்பட்ட தூணியிலிருந்து பிறந்தான். வராகனோ பூமி முழுவதையும் தட்டு தடுவாரி பிளந்து போகாமல் இருக்க பற்றினான். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நரசிம்ம பெருமான் பிரகலாதனுக்காக ஓரிடத்தில் பூமியை பிளந்துக்கிட்டு வந்தார், தூணை பிளந்துக்கிட்டு வந்தார், அவனை மட்டும் ரட்சிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் வராக பெருமாள் இந்த பூமி முழுவதையும் தட்டு தடுமாறி பிளந்து போகாமல் இருக்க பற்றினான். அப்படி பூமியே முழுக்க ரட்சித்து மேலே கொண்டு வந்தார். அவர் தன்னோட ஒரு சிஷியன் மட்டும் இல்லை, எல்லாத்துக்காகவுமே சேர்ந்து பண்ணவர் வராக பெருமாள். அதனால் நரசிம்ம அவதாரத்தை காட்டிலும் வராக அவதாரம் சிறந்தது, நமக்கு ரொம்ப பற்றுவதற்கு எளிதானது. அதுக்கடுத்து ஆறு, பாமணமூர்த்தி வஞ்ச நெஞ்சத்துடன் தன் அழகிய கையால் மகாபலியிடம் தானம் வாங்கி பூமியை பெற்றான். வஞ்சகமாக பூமியை வாங்கிட்டாரு. வராகனோ நேர்மையாக வியத்துடன் அசுரரான இரண்யாட்சனை அழித்து தன் பூமியை தானாகவே காத்தான். இப்போது சின்ன கால காட்டி பெரிய காலான பூமியெல்லாம் அளந்து போய்கிட்டாரு, அவரும் பூமியை தான் காத்தாரு, வராக பெருமாள் பூமியை தான் காத்தாரு, அவர் மகாபலிங்கிற அசுரன்ட்டுந்தான் காத்தாரு, இவர் இரண்யாட்சன்கிற அசுரன்ட்டுந்து காத்தாரு. வராக பெருமாள் நேர்மையாக இருந்து போரிட்டு இதுன்னு ஜெபிச்சாரு. வாமணமூர்த்தி சின்ன காலை காமிச்சு பெரிய காலால் அளந்து ஏமாற்றி ஜெபிச்சாரு. இதனால் வராக மூர்த்தியே சிறந்தவர், வராக அவதாரத்துமே உயர்ந்தது, மற்ற அவதாரங்களை விட வராக அவதாரமே உயர்ந்தது, அதனால் வராகனே நீயே பற்றத்தக்கவன் அப்படின்னு பராசரப்பட்டு சாதிக்கிறார். அதுக்கடுத்தது ஏழு, பரசுராமர் விரோதிகளை அழிக்க மனு என்னும் சிறு ஆயுதத்தை சாட்சியாக்கினாள். வராகனோ விரோதியை அழிப்பதற்கு பூமண்டலம் முழுவதுமே சாட்சியாகிற்றது. ஓர் வராக பெருமாள் பூமியை காப்பாற்றி கொண்டு வந்தார், இரண்யாட்சனை அழித்தார். பரசுராமர் கோபமே வடிவானவர், மழு அப்படின்ற ஒரு கோடலியால் இருச்சார், அதுவே அவருக்கு சாட்சியாக்கினார்.
ஆனால் வராக பெருமாள் பூமியை காப்பாத்தினார், இவர் அசுரனை பண்ணாலும் பூமியை ரட்சித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் பரசுராமருக்கும் வராக பெருமாளுக்கும் இருந்த ஒற்றம் என்னன்னா, பூமியில் இருக்கிற கெட்ட அசுரர்களை, கெட்ட சத்திரிய ராஜாக்களை நான் அழிப்பேன் 21 தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி பரசுராமர் கிளம்பினார். ஆனால் பூமியிலே காப்பாற்றினவர் வராக அவதாரம். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒற்றுமை, இவர் கோபமே வடிவெடுத்ததை இவர்கிட்ட கருணை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வராக பெருமாள் அப்படி இல்லை, கருணையே வடிவானவர். இறக்கும் துறவாயில் என் பக்தி என்ன நினைக்கலாம் கூட நான் அவனை நினச்சி அவனுக்கு கடாட்சியம் கொடுத்து நான் அவனை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறேன், வைகுண்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது பரசுராமர்கிட்ட காரியம் நம்ம சாதிச்சிக்க முடியாது, அதனால் வராக பெருமானே உயர்ந்தவர் அப்படின்னு சாதிக்கிறார். இதெல்லாம் ஏதோ மேலோட்டமான விஷயந்தான், இன்னும் ஆழமான விஷயங்கள் பெரியவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 8 ராமாவதாரம். ராமாவதாரம் முடியும் போது பகவான் மண்ணு சராசரங்களை, எல்லா செடிகளையுமே விலங்குகளையும் கூட வைகுண்டத்துக்கு விட்டு போனார். ஆனால் வராகனோ பூமியை தன் தோளில் ஏற்றுவதை தன் அவதாரத்திற்கு பயனாக கொண்டான். இப்போ பூமியில் இருக்கிற உள்ள பூண்டு விலங்கினத்தை மட்டுமே வர ராமருக்கு கூட்டு போனார், அவர் நாட்டில் இருக்கிறவரை மட்டுமே. ஆனால் வராக பெருமாள் அந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவாத்மாவுக்குமே வைகுண்டத்தை கொடுக்கணும், அவங்களும் மேன்மை அடையணும், உயர்வடையணும் அப்படின்றதுக்காக பூமியுமே மேலே தூக்கினார். இவர் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிற போல பூமியில் உள்ள தாவரங்களையும் விலங்குகளையும் எத்தனை பேத்தையும் வைகுண்டம் கொடுத்தார் ராமர். ஆனால் வராக பெருமாள் பூமியை தன் தோளில் ஏற்றுவதையே தன் அவதாரத்திற்கு பயனாக கொண்டார். பூமியவே அப்படின்னா இந்த இடத்துல பூமியில் இருந்த அனைத்து விதமான ஜீவராசிகள், அனைத்து விதமான உயிரினங்கள், அவர் அந்த அயோத்தியாவில் இருந்த மக்களை மண் தாவரங்களை புல்லு பூண்ட உயிரினங்களை இயற்புகளை மட்டுமே மேலே ஏற்றினார். வராக பெருமாள் பூமியில் திருவிழாமல் தனத்தி மேலே ஏற்றுறதுக்காக அவதாரம் பண்ணினார் அப்படின்றதுனால ராமரோட வராக ரொம்ப சிரேஷ்டமானவர். 9 பலராமன் பூமியை குத்தி பிளந்து கேடு விளைவிக்கும் ஓர் செயற்கை கருமியான கலப்பையை கையில் பிடித்தார். வராகனோ பூமியை பிளந்து போகாமல் இருக்க இயற்கையில் தன் திருமேனியோடு பொருந்திய கோரை பற்களால் மென்மையாக தூக்கினார். இதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க, செயற்கை கருமியா, இது கலப்பை, இயற்கலப்பு. ஆனால் வராக பெருமாள் பூமி பிளக்காமல் இருக்க தன்னோட குறை பொருட்களால் மென்மையாக தூக்கினார். மதுபானம் குடிச்சிட்டு அவரோட போக்குல போகிறவர் வராக பெருமாள். பிரளய சமுத்திரத்திலிருந்து நம்மளை மேலே தூக்குவர். அதனால் பலராமரை காட்டிலும் வசந்தவர் வராக அவதாரம். கண்ணன் கீதாச்சாரியனாக இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் பொழுது 700 ஸ்லோகத்தை சொன்னார். அதில் 700 ஸ்லோகத்தில் முதல்ல எடுத்தோன்னா ரொம்ப கஷ்டமான கர்மயோகம், ஞான யோகம், அது சொல்லி அப்படியே கடைசியாக வந்து உயர்ந்ததாகவும் செய்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய சரணாகதி மார்க்கத்தை சொன்னார். சரம ஸ்லோகத்தை வெளியிட்டார். கீதை என்னும் பெருங்கடலில் ரொம்ப கடைசியாக தான் சொன்னார். ஆனால் அந்த கீதைன்னு எடுத்துக்கிட்டால் கீதை பெரிய கடல். கீதை என்னும் பெருங்கடலில் நீச்சல் தெரியாத நாம மூழ்கி குளித்து கல்லையும் மண்ணையும் தள்ளி முத்தை தேடி எடுக்க வேண்டும். பகவத்கீதைங்கிறது பெரிய கடல், அதிலேயே மூழ்கி கர்மயோகமாக ஞானயோகமாக அப்படின்னு பக்தி யோகமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் மூழ்கி அதில் இருக்கிற அர்த்தங்களெல்லாம் புரிஞ்சு அதில் கடைசியாக சரணாகதி வந்து அப்படின்னு மூழ்கி முத்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வராக பெருமாள் முதல்லே சரம ஸ்லோகத்தை ரெண்டு சொல்லிட்டார். நாம் கஷ்டப்படாமல் நம்மை தானே தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதே அவராக தேர்ந்தெடுத்து ரெண்டு விஷயத்தை ரெண்டு ஸ்லோகத்தை சொன்னார். அதே ரொம்ப உசந்தது. அது கிருஷ்ணா அவதாரத்தில் இருக்கிற பகவத்கீதையோட வராகனோட இந்த சரம ஸ்லோகம் ரொம்ப உசந்தது. கீதை உசந்தது தான் இல்லாங்கள, அதில் நம்ம பகவத்கீதைக்கு யார் யாரோ எங்கெங்கேயோ ஏதோதோ விதவிதமான விளக்கங்கள்லாம் இருக்குது, புரிஞ்சிக்கிறது பல கஷ்டமாக இருக்குது. ஆனால் வராக சரம ஸ்லோகத்துக்கு வராக பெருமாள் சொன்ன விஷயத்துக்கு அந்த மாதிரி கடினங்கள் இல்லை. ஏன் இல்லை, எப்படி இல்லை, வராக சரம ஸ்லோகம் கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு நம்ம 1008 சந்தேகங்கள் இருக்கலாம். உண்மையாக அந்த விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, சாக்ஷாத் அந்த பூமாதேவியே ஆண்டாளாக அவதரித்து வராக பெருமாள் என்னென்ன விஷயங்களும் உபதேசித்தாரோ அதுவே திரும்ப நம்மளுக்கு தமிழ்படுத்தி
அழகிய திருப்பாவையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. திருப்பாவை வேற என்ன வராத பெருமான் உபதேசித்த உதவி என்ன அப்படின்றது நம்ம பெரியவர்களோட கருத்து. அதனால் வராக அவதாரம் ரொம்ப சிறந்தது. மகான் கிருஷ்ணன் அவதரிச்ச அவதாரத்தோட வராக அவதாரம் சிறந்தது. அதனொன்று கல்கி அவதாரம் வருங்காலத்தில் அதுவும் கலியுகத்தோட இறுதியில் தான் அவதாரம் எடுக்க போகிறாரு. ஆனால் வராக அவதாரம் இந்த கல்பத்தில் இந்த பிரம்மாவோட பகல் கொள்ளுதல முதன் முதல் எடுத்த அவதாரமே இந்த வராக அவதாரம். முதல் யுகத்தில் உதவி புரிந்தவன் இவர். கடைசியாக எல்லாரும் போன பின்னாடி பூமியை அழிச்சு மறுபடி கிரதேவமாக மாற்ற போகிறாரு. அவர் முத முதலையும் வந்துட்டு அவர் யார் வராக பெருமாள். இக்காரணத்தால் நமக்காகவே பிறந்த அவர் வராகவனே, நமக்காகவே அவதாரம் எடுத்தவன் வராகனே. இக்காரணத்தால் நமக்காக பிறந்த வராகனே, நாம் எல்லோரும் பற்ற தகுந்தவன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அப்படின்னு பராசர பட்டர் முடிக்கிறார். இது வராக பெருமாள் அவதாரத்திற்கு இருக்கிற பல பல உயர்வான விஷயங்களில் ஒரு குறிப்பிட்டு ஒரு 10 விஷயம் ஃபஸ்ட்டு மற்ற அவதாரங்களுக்கு இணை என்னான்னு சொல்லிட்டு எதனால் இது இணை இல்லைன்னு சொன்னால் தான் புரியும். அதனாலேயே ரெண்டு பகுதியாக இது பிரித்து சொன்னது. இன்னும் அடுத்த விஷயங்கள் அடுத்த பகுதியில் என்ன அப்படின்னா, இந்த பூமி முழுவதும் வராக க்ஷேத்திரமாக தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போதான் பல பல திவ்ய தேசங்களாக மாறி இருக்கு. திருமலையில் திருவேங்கடமுடியான் வருவதற்கு முன்னாடி வராக பெருமாள் தான் இருந்திருக்காரு. திருவள்ளரையில் வராக பெருமாள் தான் அங்கே இருந்திருக்காரு. இந்த திருவள்ளரையில் வராக பெருமாள் எப்படி அங்கே வந்தார் அவதரித்தார், அது இன்னும் ஸ்ரீரங்கத்துக்கு முந்திய க்ஷேத்திரம். ஸ்ரீரங்கம் பெருமாள் ரங்கநாதர் இங்கே எழுந்தருள்வதற்கு முன்னாடியே அவர் அங்கே இருந்து தான் சொல்கிறார். அப்படி ஆதிவராகன் ஒரு பேர், இன்னும் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆதிவராகன், பிரளய வராகன், ஸ்வேத வராகன், யஜ்ஞ வராகன், பூவராகன் அப்படின்னு சொல்லி மகாவராகன் அப்படின்னு சொல்லி பல பேர்களால் வராக பெருமாள் அழைக்கப்பட்டு இருக்காரு. இந்த மற்ற க்ஷேத்திரங்கள் எப்படி வராக பெருமாள் அவதரித்தார் அப்படின்ற வராக க்ஷேத்திரங்கள் என்னென்ன அப்படின்றது அடியனுக்கு சிந்த ஒன்று ரெண்டு க்ஷேத்திரங்களை பற்றின விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதில் இருக்கிற குறைகளை மன்னிக்கணும். இது மற்ற அவதாரங்களை விட வராக பெருமாள் நாம் பற்ற எளிதானவர், ரொம்ப நமக்கு சுலபமானவர் அப்படின்றதற்காகவே நமக்கு இந்த ஆச்சாரிய சுவாமி ஆழ்வார்களாக இருக்கட்டும் ஆச்சாரியர்களாக நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி மற்ற அவதாரங்களை தாழ்த்தி பேசுவது என்பது அவங்களோட திருவுள்ளத்தில் கிடையாது. இதை நம்ம உணர்ந்துக்கணும். மற்ற அவதாரங்களை விட வராக அவதாரமே நமக்கு பற்ற தகுந்தது அப்படின்றது இந்த பகுதியோட சாரமான விஷயம். இதோட அடுத்த பாகம் இன்னும் மற்ற க்ஷேத்திரங்களை பற்றி பார்க்கலாம். வராக பெருமாள் எந்தெந்த க்ஷேத்திரங்களில் முதல்ல இருந்தார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இல்லை.